ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் சிப் அடிக்க பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான குயிக்கும் சார் அந்த ஸ்வீட்டும் எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற ஐட்மோஷினை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் எதோ ஒன்று நீங்கள் இன்போட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஷோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி பிடிச்சாகும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணாக்கி இதில் யூஸ் பண்ணிக்கிற டெம்பரோடய அந்த ஃபான் வந்து பண்ண நம் விட்டில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணுறீங்க சில பேரை வந்து பார்த்தீங்கனாக்கா எங்கே இருக்குன்னு தெரிலன்றீங்க நம் டெஸ்கிரிப்ஷனில் வந்து பண்ணால் லிங்க் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னுடைய பேஜுக்கு போகும் ஸோ இதில் அதில் அப்படியே நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்தா ப்ரீஷா எக்ஸாம் ரிவியூல் கொடுத்துருப்பேன் எதாவது டைமிங் வந்து ஓடிச்சினாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஸோ எனக்கு வரல வரல வரலன்னு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நானும் எவ்வளோ பேருக்கு ரிப்ளை பண்ணுறது என்னால் முடியல கேஸ் கொஞ்சம் அந்த டைமிங்கை ஓடிச்சுனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டவுன்லோடு ஷூ ஆகும் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தேவையானதை வந்து பண்ணால் டவுன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபான் வந்து பண்ணேன் எப்படி உங்கள் அட்மாஸ்டியில் இன்போர்ட் பண்ணுன்னு பார்த்துலமா ஸோ அதுக்கு வந்து பண்ண ரெட் கலர் ஃபானை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளடிஸ்டை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே ஃபானை கிளிக் போயிட்டு வேவால் ஃபான்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே திரிபட்டை கிளிக் போயிட்டு கிளம்பி ஃபாண்டா அது கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபானிங் டோ பண்ண வச்சுருக்கேன் அது நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமிக்கோ அந்த அட்மோஸ்யே இன்போட் ஆயிரும் முக்கியம் நீங்கள் இன்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் அட்மாஸ்பியை விட்டு அப்படியே வந்து பண்ணிணா நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் உங்களை அட்மாஸ்மியரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிடும் அப்படியே உங்களுக்கு ஃபாண்ட் ஆட்னாக்க அந்த

மூவ் பண்ணி கொண்டுவாங்க ஓகே இது அட்ரெட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் இந்த டெப்லேட் இது வரைக்கும் ஆட் பண்ணிணாக்கோ சுஞ்சாத்துல வந்து பல ரெண்டு மாதிரி கொடுத்துருப்பேன் ஆஃப் ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ கேட்டு வந்துட்டு அந்த டெப்லே நீங்கள் செலவு போயிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாக்க அது வந்து கட் ஆகிடும் ஸோ இதில் எதாவது சவுண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் மியூட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த ஆட்டும் வந்து பண்ணிணாக்க உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலாக்க நீங்கள் வந்து பண்ணாக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படினாக்க அந்த டெப்லேட்டிங் கிளி போய்ட்டு குள்ளே போயிட்டு ஆட் எஃபேட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இது லியூஷ்ட்னு ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு சேல செட்டிங் கில் போயிட்டு ஜஸ்ட் இது வேலை இன்க்ரீஸ் பண்ணிணாக்கா ஸோ இதில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தினாக்கா பிக்கு தான் ரெடி பண்ண பாருங்க ஸோ எப்படின்னு பார்த்தலாமா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் கிட்டே வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டு மீடியோ கூப்பிட்டு நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ மேலே திரிபட்டே கிழி பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரெஷ் இருக்கா அதை கிளி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுங்க கரெக்டாக வந்து பண்ணாக்கா அந்த ரிலீஸுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் பண்ணி விட்டுக்கும் நெக்ஸ்ட் இந்த பிக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கான பிக்கை நீங்கள் செல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபீட்டில் டிசன் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு கீழே மூவ் பண்ணால் ஃபிட்டே இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு சேன செட்டிங் கிளிக் பெட்டிட்டு ஜிஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படியே இங்கே பேக் வந்து வைக்கங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கனா கலராகவும் வச்சுக்கலாம் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் ஆச்சு வச்சுக்கலாம் ஸோ அது வந்து பண்ண இஷ்டம் தான் ஸோ எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்திடலாமா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபர்ஸ்ட் கரெக்டாக இந்த பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துக்குங்க இப்போ கீழே ப்ளஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே திருப்பண்ண கீழே போயிட்டு ஃபுல் காம்பரிஷர் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த போயிட்டு லெட்டாக வந்து பண்ண ஜூம் பண்ணிட்டுக்குங்க ஜஸ்ட் இந்த லேரியும் வந்து பண்ண நீங்கள் லாங் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்டு பிக்கு மேலே வர மாதிரி வந்து பார்த்தீங்கனா நீங்கள் ஆட் பண்ணி விட்டேன் ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க கண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்டேண்ட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அதிலே நீங்கள் கிளிப்பேட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடப்பேட்டில் கீழே அதை இருக்கா அது நீங்கள் சில போயிட்டு மேலே காப்பி பக்கம் ஒரு எஃபிட் இருக்கும் அதை கிளி போயிட்டு சேன செட்டிங் கிள் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துங்க இப்போ மறுபடியும் அட எஃப்ட்டில் போயிட்டு மேடு மாஸ்கேன்னு இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு லாஸ்ட்டு செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது கிளிப்பேட்டு சேன செட்டிங் கிளிப்பேட்டு வச்சுட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கீழே வந்து பண்ண ஃபெதர் இருக்கா இது வந்து பண்ண லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டுங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ண ஸ்ட்ரென்த் இருக்கா இது வந்து பண்ண கிளிப்பேட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டுங்க நெக்ஸ்ட் நீங்கள் மேல் மூவ் பண்ண சைஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டு வேல்யூ வந்து பண்ண நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ ஒரு சிக்ஸ்டி சம்திங் கிட்ட வச்சுக்கோங்க இப்போ அந்த த்ரீ பட்டனை கிளிக் பண்ணிட்டு டுபேட்டே இருக்கா அது கிளிக் பண்ணால் ஸோ அந்த சைடில் வந்து பண்ண உங்களுக்கு டார்க்னஸ் ஆயிரும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் அந்த அளவுக்கு வந்து பண்ண சைஸ் மட்டும் நீங்கள் அசன் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ண லைட்டாக அந்த ஸ்மோக் ஃபிட் வந்து பண்ண ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு பிக்கு மேலே இருக்கிற லேரிங் கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு அடை ஃபீட்டில் ப்ரொசீஜர் இருக்கா அதுங்க கிளிப்பேட்டில் இந்த இடத்துல ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் சிலை போயிட்டு சேனல் செட்டிங் கிளிப்பேட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கீழே மூவ் பண்ணாக்க சைஸ் இருக்கும் அது கிளி போயிட்டு லைட்டடு சைஸ் மட்டும் வந்து ப கம்மி பண்ணிவிட்டுங்க நெக்ஸ்ட்டு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் இருப்பாருங்க ஸோ அது வந்து பண்ண உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணாக்க அமௌண்ட் வேலையை வந்து பண்ண நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப கம்மியாக வேணாலும் கம்மியாக வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து பண்ண ஒரு ட்வெண்ட்டி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பண்ணால் மேல் மூவ் பண்ணிட்டு பொஷனியும் இருக்கா அதே கிளிப் ஆகிட்டு கரெக்டாக அந்த லேர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேமின் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு கெண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கீ ஃபேமின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸை கிளி பண்ணாக்க இந்த அரிசரெல்லாம் வந்து பண்ணா உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து பண்ண வெட்டிக்கெல்லாம் வந்து பண்ண இந்த ஸ்மோக்கே நீங்கள் வந்து பண்ணக்கூடாது மூவ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தேன் ப்ரீவில ஜூம் ஆகிற மாதிரி வந்து பண்ண வச்சேன் அதனால வந்து பண்ணாக்கு ஜட் வேலை கிளி பார்ட்டிட்டு லைட்ட வேலையை வந்து பண்ண இங்கிரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ கரெக்டாக அந்த ஸ்மோக் ஃபிட் ஆட் ஆயிடுச்சான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணோட பிக் வந்து பண்ணால் ரொம்ப ப்ரைட்னஸாக இருக்குது ரிலீஸ் வந்து பண்ணால் கொஞ்சம் டல்லாக தெரியுது ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஒரு ஃபிட் ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணா பிக் மேலே கிளியர் கிளிப்பாகிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃப்ட்டில் கலர் ரேட்டு இருக்காது நீங்கள் சில பேர் எக்ஸ்பிரஷன் ஃபிட் இருப்பாருங்க அதில் கிளீப் ஆகிட்டு சே செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஸ்டீ இது ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே காமா இருப்பாருங்க அது மட்டும் கிளிக் பண்ணி லைட்டாக வந்து பண்ணிவிட்டு வேலை கம்மி பண்ணால் ஸோ அது வந்து பண்ணால் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாங்க கட்ட உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணால் இங்கே அசென்ட் பண்ணி எக்ஸ்பிரஷனையும் காமாவும் நீங்கள் பண்ணாக்க அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே சொல்லலாம் நீங்கள் வந்து பண்ண கலராக வேணுனாலும் கலராக வச்சுக்கலாம் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும் பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுக்கலாம் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கும் இன்னொரு ஃபிட் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஆட் ஃபேட்டில் கலர் ரேட்டே இருக்கா அது நீங்கள் செலப்பேட்டு கீழே மூவ் பண்ண சேச்சினோ வைப்ரேஷன் ஃபிட் இருக்கும் அது கிளிக் ஆயிட்டு சேசிங் கிளிக் ஆயிட்டேன் ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிட்டேன் சஷ்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கனா மைனஸ் ஹண்ட்ராய்ட் வச்சுக்கினாக்க ப்ளாக் நில்லில் வந்து பணக்கு சேஞ்ச் ஆகிடும் ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் வந்து பண்ண என்னோடய போய் கால் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு எஸ்பிரஷிங்க மாதிரி கிளிக் ஆயிட்டு ஜஸ்ட்டு காமில் மட்டும் லைட்டாக வந்து பணம் கம்மி பண்ணி இருக்கிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சா நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக்கு ஸ்டார்டிங் இடத்துல வந்து பண்ணா ஒரு பிளாக் கலர் மாதிரி ஒரு டெம்பிள் ஓடி ஷூ ஆகும் ஸோ அதை ஆட் பண்ணலாம் ஸோ அது கரெக்டாக பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ரஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த டெம்பிள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த டெம்பிள் ஜஸ்ட் நீங்கள் கிளிப் போயிட்டு கீழே மோஸ்ட்லி போயிட்டு சேக்கிணா ஃபிப் போயிட்டு மனஸ் நிகழ்ச்சிக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு மேலே திரிபாட்டின இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு ஃபுல் காம்பரிசாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளண்டிங் ஆப்போசிட் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணாக்க டிஃப்ரென்ஸும் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க அதையும் கிளிக் பண்ணிணாக்கா ஜஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்துனாக்க அந்த டேப்பிள் உங்களுக்கு ஆட் ஆயிடும் ஸோ வீடியோ முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பார்த்தாக்க இஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ நீங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ எந்த டவுட் இருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சொன்னால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிக்காமட்டி கூட பில் கிளிக் பண்ணி பார்க்கலாம் வச்சுங்க ஐஸ்